Hi guys, welcome to Learn Automation Online. Collection la nama adutha paaka porradhu set abdingra interface pathi. Seriya? Idhukku munadi nama paatha interface list. List ku keela array list, linked list, vector, stack. Idhu naalu class paathom. Vector um stack um legacy classes. Adha pathi nama perusa therinjikkanumndra endha avasiyamum illa. Adhu interview ku kekkaradhukana vaaippu 0.01 dhaan irukku. Seriya? Vector க்கு கூட சான்ஸ் இருக்கு ஆனா stack க்கு சான்ஸே இல்ல சரியா ஃபைன் array list link list clear-ஆ இருந்தா போதும் இப்போ அடுத்து இன்னொரு vertical என்ன பார்க்க போறோம் அப்படினா set இந்த hierarchy இப்ப பாத்தீங்கன்னா list நாம பார்த்து முடிச்சிருந்தோம் அடுத்து set பார்க்க போறோம் சரியா setல hash set linked hash set tree set இந்த மூணு classes இருக்கு சரியா அத தான் இப்ப பார்க்க போறோம் set interface க்கு hash set linked hash set அப்படினு ரெண்டு கிளாஸ் again sorted set அப்படினு ஒரு இன்டர்ஃபேஸ் navigable set னு ஒரு இன்டர்ஃபேஸ் tree set னு ஒரு கிளாஸ் so hash set linked hash set tree set இது மூணுத பத்தி தான் பார்க்க போறோம் இந்த வீடியோல hash set பத்தி பார்க்க போறோம் hash set பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி set க்குனு சில காமனான நேச்சர்லாம் இருக்கு இப்ப list க்கு காமனான நேச்சர் என்னலாம் பார்த்தோம் duplicates allow பண்ணும் அதுதான் primary difference so list set இது ரெண்டுத்துக்கும் நமக்கு காமனா டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும் list duplicate allow பண்ணும் சரியா set duplicate allow பண்ணாது எல்லாமே யூனிக் வேல்யூஸா தான் இருக்கும் சரியா அதுதான் மேஜர் டிஃபரன்ஸ் ரெண்டுமே list வந்து கலெக்ஷனோட இன்டர்ஃபேஸ் தான் அதே மாதிரி child interface தான் அதே மாதிரி setம் கலெக்ஷனோட child interface தான் ஓகேவா listல நம்ம insertion order maintain ஆச்சா செட்டில் இன்சர்ஷன் ஆர்டர்லாம் மெயின்டைனே ஆகாது அது ரேண்டமாக எந்த ஆர்டரில் வேணாலும் வரும் ரெண்டுத்துக்கும் இருக்கிற ஒரு ஒத்துமை என்ன அப்படின்னா ரெண்டுமே ஹெட்ரோஜினியஸ் சப்ஜெக்ட்ஸை அலோவ் பண்ணும் இன்சர்ட் பண்ண அலோவ் பண்ணும் எப்போ அப்படின்னா ஜென்ரிக்ஸ் யூஸ் பண்ணலன்னா இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் நல்லா கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க லிஸ்ட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் செட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் லிஸ்ட்டு டூப்ளிகேட் அலோவ் பண்ணும் செட்டு டூப்ளிகேட்டை அலோவ் பண்ணாது லிஸ்ட்டு இன்சர்ஷன் ஆர்டரை மெயின்டைன் பண்ணும் செட்டு இன்சர்ஷன் ஆர்டரை மெயின்டைன் பண்ணாது ரேண்டமாக எந்த ஆர்டரில் வேணாலும் அதில் இன்சர்ட் ஆகும் நம்ம ரிட்ரீவ் பண்ணி பார்க்கும்போது பார்த்தோம்னா நம்ம இன்சர்ட் பண்ண ஆர்டர்லலாம் இருக்காது ஓகேவா ரெண்டுமே ஹெட்ரோஜினியஸ் சப்ஜெக்ட்ஸை அலோவ் பண்ணும் இதுதான் ஜென்ரலாக செட்டுக்கு உண்டான காமனான நேச்சர் செட்டுனாவே டூப்ளிகேட் அலோவ் பண்ணாது அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம ஞாபகத்துக்கு வர வேண்டியது ஓகேவா இப்போ செட்டோட சைல்டு கிளாஸான அதாவது இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸான ஹேஷ் செட்டை பற்றி பார்க்க போகிறோம் ஹேஷ் செட் அப்படிங்கிறதுல பேசும்போது நம்ம என்னென்னலாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா பேரண்ட் இன்டர்ஃபேஸ்க்கு இருக்கிற அதே ப்ராப்பர்ட்டி இதுக்கும் அப்ளிகபிள் தான் டூப்ளிகேட் அலோவ் பண்ணாது இன்சர்ஷன் ஆர்டர் மெயின்டைன் ஆகாது லிஸ்ட்டுக்கு நம்ம அண்டர்லைங் டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து ரீசைசபிள் ஆர் க்ரோவபிள் அரே பார்த்தோம்ல அரே லிஸ்ட்டுக்கு கரெக்டாக அதே மாதிரி லிங்க்டு லிஸ்ட்டுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து லிங்க்டு லிஸ்ட் டபுள் லிங்க்டு லிஸ்ட் பார்த்தோம் இந்த ஹேஷ் செட்டுக்கு அண்டர்லைங் டேட்டா ஸ்ட்ரக்சர் என்னன்னா ஹேஷ் டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஹேஷ் டேபிள் இன்டர்ன் எதை கூப்பிடும் அப்படின்னா ஹேஷ் மேப்புன்னு ஒன்று இருக்கும் இதெல்லாம் நம்ம மேப் பார்க்கும்போது பார்ப்போம் ஸோ ஆக்சுவலாக ஹேஷ் மேப் இன்ஸ்டன்ஸை தான் கால் பண்ணிக்கும் செட்டு சரியா ஃபைன் இதுவும் ஹெட்ரோஜினியஸ் சப்ஜெக்ட்ஸை அலோவ் பண்ணும் நல்ல எலமெண்ட்ஸ் நம்மளால் இன்சர்ட் பண்ண முடியும் சரியா அண்ட் சீரியலைசபிள் இன்டர்ஃபேஸ் சீரியலைசபிள்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம் ஒரு நெட்ஒர்க்கில் டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆப்ஜெக்டை மாற்றுறதுக்கு பேர் தான் சீரியலைசேஷன் சரியா சீரியலைசபிள் பண்ண முடியும் க்ளோனபிள் இன்டர்ஃபேஸ் இருக்குது விச் மீன்ஸ் நம்ம இதை அப்படியே எக்ஸாக்டாக இன்னொரு க்ளோன் எடுக்கலாம் க்ளோன் மெத்தடு அவைலபிளாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் எப்படி நம்ம அரே லிஸ்ட்டுக்கு வந்து சைஸ் வந்து டிஃபால்ட்டாக 10 இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் கரெக்டாக அதே மாதிரி இதுக்கு டிஃபால்ட் கெப்பாசிட்டி வந்து 16 அங்கே வந்து ஒரு அரே லிஸ்ட்டு அதாவது டிஃபால்ட்டாக நம்ம 10 கிரியேட் ஆகுது நம்ம நியூ அரே லிஸ்ட்டுன்னு கொடுக்குறப்போ 10 வரைக்கும் ஃபுல் ஆகிட்டு 11th ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணும்போது தான் புதுசாக இன்னொரு லிஸ்ட் கிரியேட் ஆகும் ஆனால் இங்கே லோடு ஃபேக்டர் வந்து என்னென்னா 75% ஃபுல் ஆச்சு அப்படின்னா திருப்பி மறுபடியும் எக்ஸ்டெண்ட் ஆகிக்கும் சரிங்களா இதில் எலமெண்ட்ஸ் எல்லாமே ஹேஷ் கோடு அப்படின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இது தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம் இல்லைனா ஆல்ரெடி யூடியூப்பில் எக்கச்சக்கமான வீடியோஸ் எக்ஸ்ட்ராடினரியாக எக்ஸ்பிளைன் பண்ணது இருக்குது அது பார்த்தா இன்னும் பெட்டராக இருக்கும் ஸோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதோட அதை காட்டுறப்போ அனிமேஷன்லேயே நிறையா இருக்கும் அந்த வீடியோஸ் நான் லிங்க்கெல்லாம் ஷேர் பண்ணுறேன் அதை பாருங்கள் ஹேஷ் கோடு அப்படின்ற கான்செப்ட் இருக்கும் அந்த ஹேஷ் கோடை வச்சு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுனால சர்ச் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் நம்ம அரே லிஸ்ட்டுக்கு வந்து என்ன பார்த்தோம் ரேண்டம் ஆக்சஸ் அப்படின்னு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது அதனால் சர்ச் எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்லியிருந்தோமா ஹேஷ் கோட் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கிறப்பையும் சர்ச் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ஓகேவா ஸோ
இந்த ஹாஷ் செட்டை பற்றி நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாத்தையும் இப்போ கோடில் பார்ப்போம். நம்ம பார்த்தது தான் ஹேஷ் செட்டுக்கு இத்தனை டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர்ஸ், அதாவது இத்தனை வகையில் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும். இது டிஃபால்ட்டாக ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது, நோ ஆர்கியூமெண்ட். ஸோ இதில் வந்து நம்ம போடுறப்போ சைஸும் நம்ம மென்ஷன் பண்ணல. சைஸ் வந்து டிஃபால்ட் வந்து சைஸ் 16, ஃபில் ரேஷியோ வந்து 75 வரும். நம்ம ஹேஷ் செட்டை இன்னொரு வகையிலையும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். எப்படின்னா இனிஷியல் சைஸ் எனக்கு எவ்வளோ வேணும்னு நான் கூட டிக்ளேர் பண்ணி கிரியேட் பண்ணலாம். ஓகேவா, இனிஷியல் சைஸை மட்டும் நான் மென்ஷன் பண்ணி அனுப்புகிறப்போ இனிஷியல் சைஸ் நான் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோ அது வரும், ஃபில் ரேஷியோ நான் மென்ஷன் பண்ணல அதனால 75 அப்படிங்கிறது டிஃபால்ட் வேல்யூ எடுத்துக்கும். 75% ஆனால் தானாக ஃபில் ஆகிடும். இன்னொன்று நான் என்ன பண்ணலான்னா ஃபில் ரேஷியோவையும் மென்ஷன் பண்ணலாம், இனிஷியல் சைஸையும் மென்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த மூணு டைப்பில் ஹேஷ் செட்டுக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும். நாலாவது ஒரு டைப் இது எல்லாத்துக்குமே இருக்குது, என்ன அப்படின்னா இன்டர் கன்வர்ஷன். இப்போ ஹேஷ் செட்டில் இருக்குது, அதுலேருந்து நான் வேறு எதுக்கோ அது ஒரு கலெக்ஷன் டைப்புக்கு மாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி டைப் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா கலெக்ஷன் டைப்புக்கும் இது நம்ம ஒரு ஒரு கலெக்ஷன் டைப்லேருந்து இன்னொரு கலெக்ஷன் டைப்புக்கு மாற்றிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் இந்த டைப். ஓகே, இந்த மூணு டைப்பில் வந்து என்னென்னா நம்மளால் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஸ் யூஷுவல் ஆட் அதே மெத்தடு தான். ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ணுறதுக்கு ஆடுன்ற மெத்தட், ஒரு எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரிமூவ்ன்ற மெத்தட், ஒரு எலமெண்ட் அதில் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டெயின்ஸ் அப்படிங்கிற மெத்தட். இது எல்லாமே கிட்டத்தட்ட காமன் தான், சரிங்களா? ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ணுறோம், மல்டிபிள் எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போது ADEFA நல்லு ஜி இப்படியெல்லாம் போட்டிருக்கோம். இன்சர்ஷன் ஆர்டர் மெயின்டைன் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்கோம், கரெக்டா? பாருங்கள், நல்லு நம்ம எங்கே ஆட் பண்ணியிருக்கோம், கிட்டத்தட்ட வேறு இடத்துல ஆட் பண்ணியிருக்கோம். ஆனால் ஸ்டார்டிங்லேயே பாருங்கள் ADEF ஏ நம்ம இங்கே ஆட் பண்ணியிருக்கோம், அகெயின் ரெண்டு தடவை ஆட் பண்ணியிருக்கோம். ஆ, இதை சொல்லணும், ஒரு எலமெண்ட்டு டூப்ளிகேட் அலோவ் பண்ணாதுன்னு சொல்லியிருக்கோம், கரெக்டா? ரெண்டு தடவை இப்போ ஏ வந்திருக்கா? இல்லை. ஆனால் லிஸ்ட்டில் நம்ம எத்தனை தடவை ஏ ஆட் பண்ணியிருந்தனாலும் அத்தனை தடவை வரும். செட்டு வந்து டூப்ளிகேட் வேல்யூ அலோவ் பண்ணாது, ஒன்லி ஒன் வேல்யூ தான் இருக்கும். ஸோ ஆல்ரெடி ஒரு வேல்யூ இருக்குது, மறுபடியும் நம்ம அதை ஆட் பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா அது ஆட் ஆகாது. இந்த ஆட் மெத்தட் வந்து என்னென்னா பூலியன் மெத்தட், கரெக்டா? ஆல்ரெடி இருக்கான்னு பார்க்கும், இருக்குது அப்படின்னா இந்த மெத்தடு சிம்பிளி ஆட் பண்ணாது, ஃபால்ஸுன்னு ரிட்டர்ன் ஆகிடும், சரியா? ஸோ இன்சர்ஷன் ஆர்டர் மெயின்டைன் ஆகாது, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் இங்கே பேசியிருக்கோம். ஓகே, ரிமூவ் பண்ணுறதுக்கு ரிமூவ்ன்ற மெத்தட் இருக்குது, கண்டெயின்ஸ் சேம். இப்போது வேறு என்னென்னலாம் மெத்தட் இருக்குது கிட்டத்தட்ட நம்ம ஒரு கலெக்ஷன் பார்த்தா போதும், அதுக்கு உண்டான பேசிக் டிஃப்ரென்ஸை தெரிஞ்சுக்கிட்டால் மீதி எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஐட்ரேட்டர், ஐட்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். ஈஸ் எம்டி மெத்தட் எதுக்கு? அந்த கலெக்ஷன் டைப் வந்து எம்டியாக இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஆட் ஆல் வந்து என்னது, வேற ஒரு ஹேஷ் செட் கிரியேட் பண்ணுறோம், அதோட கண்டென்ட்ஸ் எல்லாத்தையும் இன்னொரு ஹேஷ் செட்டுக்கு நம்ம காப்பி பண்ணணும்னா ஆட் ஆல் யூஸ் ஆகும், கரெக்டா? சைஸ் வந்து அதோட சைஸ் என்ன, எவ்வளோ எலமெண்ட்ஸ் உள்ள ஸ்டோர் ஆகி இருக்கு அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இது டூ அரே மெத்தட் வந்து என்னன்னா இது அப்படியே ஒரு அரேக்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக. கிளியர் என்ன பண்ணும், உள்ளே இருக்கிற டோட்டல் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணும். கண்டெயின்ஸ் என்ன பண்ணும், நம்ம சொல்கிற எலமெண்ட் உள்ளே இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி சொல்லணும், எதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்றதை ரிட்டர்ன் பண்ணும், கரெக்டா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏ அப்படிங்கிற எலமெண்ட்டு உள்ளே இருக்குது, ஸோ அப்போ அது ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ண போகுது. அடுத்தது வேறு என்னென்னலாம் மெத்தட்ஸ் இருக்குது, இந்த மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம அரே லிஸ்ட்லேயே டெப்த்தாக பேசிட்டனால அது எதுவுமே நான் இங்கே சொல்லலை. கண்டெயின்ஸ் ஆல் வந்து என்னென்னா இப்போது இது ஒரு கலெக்ஷன் இருக்குது, சரியா? இந்த கலெக்ஷனை இன்னொரு கலெக்ஷனில் ஆட் பண்ணுறோம், ரெண்டு கலெக்ஷனை கம்பேர் பண்ணும்போது கண்டெயின்ஸ் ஆல் யூஸ் பண்ணுவோம். ஆட் ஆல் பண்ணுறது ஒரு கலெக்ஷனை இன்னொரு கலெக்ஷன் கூட ஆட் பண்ணுறதுக்கு. கண்டெயின்ஸ் ஆல் வந்து என்ன அப்படின்னா ரெண்டு கலெக்ஷனில் கம்பேர் பண்ணுறதுக்கு, ஒரு எலமெண்ட்டை கம்பேர் பண்ணுறதுக்கு கண்டெயின்ஸ் போட்டோம், ஒரு கலெக்ஷனையே கம்பேர் பண்ணுறதுக்கு கண்டெயின்ஸ் ஆல் யூஸ் ஆகும், சரியா? ஃபங்க்ஷனால் ஜென்ரலாக யோசிச்சா போதும், மீதி எல்லாமே தானாகவே வந்துடும். ஈக்குவல்ஸ் மெத்தட் அதுக்கோட வேல்யூ செக் பண்ணுறதுக்கு, அண்ட் ஃபாரீச் இருக்குது, அவ்வளோதான் மெத்தட்ஸ் டோட்டலாக. செட்டை எப்படி ஐட்ரேட் பண்ணுவோன்னா ஐட்ரேட்டர் தான், லிஸ்ட்டுக்கு மட்டும்தான் லிஸ்ட் ஐட்ரேட்டர்னு தனியாக ஒரு ஆப்ஷன் இருக்குது, சரியா? ஓகே, மற்றது எல்லாமே ஐட்ரேட்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஐட்ரேட்டரில் என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு ஹேஷ் செட் கிரியேட் பண்ணியிருக்கேன், இதுக்கு ஐட்ரேட்டர் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுறோம். ஐட்ரேட்டர், ஐட்ரேட்டர் ஈக்குவல் டு ஹேஷ் செட் டாட் ஐட்ரேட்டர். செட் ஐட்ரேட்டர்னு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். செட் ஐட்ரேட்டர் இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு கலெக்ஷன்லாம் பார்த்து. நான் ஃப்ரெஷராக இருக்கும்போது வேலை தேடிட்டு இருக்கும்போது கூட நான் படிக்கலை, ஆக்சுவலாக வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் ட்ரைனிங் சமயத்தில் படித்தது தான். ஓகே, ஹேஷ் செட் டாட் ஐட்ரேட்டர். இந்த ஐட்ரேட்டர் வந்து என்ன பண்ணுன்னா இதுக்குள்ளே இருக்கிற எல்லா வேல்யூவும் ஒவ்வொன்றா
iterate பண்ணி கொண்டு வரும். iteration னு வந்துருச்சுனாவே iterator னு வந்துருச்சுனாவே iterator has next அடுத்தது iterator dot next இதே தான் நம்ம லிஸ்ட்க்கும் பார்த்திருப்போம். லிஸ்ட்டுக்கு இன்னொரு ஐட்ரேட்டர் அடிஷ்னலாக இருக்குது, அது என்னன்னா லிஸ்ட் ஐட்ரேட்டர். நீங்கள் கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்செப்ட் படிக்கும்போது இதுக்கு முன்னாடி என்ன படிச்சிங்களோ அது கூட அப்படியே சேர்த்து கம்பேர் பண்ணிக்கிட்டே வரணும். அது உங்கள் மைண்டில் ஒரு பெரிய டேபுலர் காலம் மாதிரி வந்துருச்சுன்னா அப்போ தான் உங்களால் கிளியராக எந்த க்வெஸ்சன் கேட்டாலும் சொல்ல முடியும், சரியா? ஸோ செட்டில் எடுத்தோன்னே செட்டுக்கு வந்து செட் ஐட்ரேட்டர்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா யோசிக்கணும். இதை நம்ம பிக்சர் மாதிரி பெருசாக நம்ம ஒரு மைண்ட் மேப்பில் வச்சுக்கிட்டால் தான் நமக்கு சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், சரிங்களா? அண்ட் வேற இதில் சொல்கிறதுக்கு எதுவும் பெருசாக இல்லை. ஹேஷ்செட்டில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதெல்லாம் மட்டும்தான். டூப்ளிகேட்ஸ் ஆர் நாட் அலோட் அண்ட் இன்சர்ஷன் ஆர்டர் இஸ் நாட் மெயின்டைன்டு. ஏன் இன்சர்ஷன் ஆர்டர் வந்து மெயின்டைன் ஆகலை அப்படின்னா ஹேஷ் கோடு அப்படிங்கிற ஒரு விஷயம் கால்குலேட் பண்ணும். செட்டு வந்து ஸ்டோர் பண்ணுறப்போ ஹேஷ் கோடை கால்குலேட் பண்ணும் ஒவ்வொரு வேல்யூக்கும். அதாவது ஹேஷ் கோடுனா என்னன்னா சும்மா லைட்டாக சொல்கிற மாதிரிங்களா, இப்போ இந்த ஏ இருக்குல்ல, இந்த ஏ வந்து டைரக்டாக ஏவாக ஸ்டோர் ஆகாது. இந்த ஏக்கு ஹேஷ் கோடு அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்கும். அந்த ஹேஷ் கோடு வந்து என்ன பண்ணுன்னா இதுக்கு ஒரு அட்ரஸ் ஸ்டோர் ஆனால் இன்டீஜராக ஸ்டோர் ஆனால் எந்த இடத்துல ஸ்டோர் ஆகும் அப்படின்னு ஒரு இன்டீஜர் வேல்யூ நியூமரிக் வேல்யூவை கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கும். அந்த லொக்கேஷனில் கொண்டு போய் இந்த ஏவை ஸ்டோர் பண்ணும், புரியுதா? அதாவது என்னென்னா ஒரு இன்டீஜர் கோடு ஒரு அட்ரஸ் வேல்யூ மாதிரி ஒன்று ஸ்டோர் பண்ணும். அப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் அது ஒரு அட்ரஸ் கோடு ஜென்ரேட் பண்ணி அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணும். அதுதான் ஹேஷ் கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹேஷ் கோடு வந்து இதுக்கு என்ன இது வரும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது, அது கம்பைலரோட இம்ப்ளிமெண்டேஷனை பொறுத்து இருக்கும். ஸோ அது எந்த மாதிரி ஹேஷ் கோடு வரும் அப்படிங்கிறது அது எந்த இடத்துல போய் ஸ்டோர் ஆகுதுன்னு நமக்கே தெரியாது. அதனால தான் நம்மளால் அதை ரெட்ரீவ் பண்ணுறப்போ இந்த ஆர்டரில் தான் அது வரும்னு சொல்ல முடியாது, சரிங்களா? ஒவ்வொரு தடவை ரன் பண்ணுறப்போ ஒவ்வொரு ஆர்டரில் வரலாம், அது கம்பைலர் அதை பொறுத்து தான். ஃபைன், ஓகே, அண்ட் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. ஹேஷ் செட் இவ்வளோதான், லிஸ்ட்டு செட்டு இது ரெண்டுத்தையுமே காமனாக கம்பேர் பண்ணி இதுக்கப்புறம் படிங்க, அப்போ தான் கிளியராக புரியும். நீங்களே ஒரு டேபிளர் கால மாதிரி போடுங்க, இதுக்கு என்ன பர்பஸ், அதுக்கு என்ன பர்பஸ், மேப்புக்கு என்ன பர்பஸ், அந்த மாதிரி வரணும். லிஸ்ட்டு செட்டு மேப்பு இது மூணு முடிஞ்சு வச்சு. லிஸ்ட்டுக்குள்ளே என்னென்னலாம் பார்த்துருக்கீங்க, செட்டுக்குள்ளே என்னென்னலாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் போடுங்க. மேப் வரும்போது அதையும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்மளால் கலெக்ஷன் வந்து கிளியராக இருக்க முடியும். ஒர்க் பண்ணுறதுக்கு இது மோர் தேன் எனஃப், நம்ம சர்ச் பண்ணி கூட எடுத்து பார்த்துக்கலாம். ஆனால் இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூனு போகும்போது தான் கலெக்ஷனை பற்றி நீங்கள் ரொம்ப நல்லா படிக்கணும். எந்தெந்த வீடியோஸ் எல்லாம் இன்னும் மற்ற யூடியூபர்ஸ் நல்லாவே ரொம்ப வருஷமாக போட்டுட்ருக்கவங்களாம் இருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ரஞ்சித் ராமச்சந்திரன் இருக்காரு, இல்லைனா துர்கா சாஃப்ட்லேருந்து துர்கா சார் இருக்காரு, இவங்கெல்லாம் வந்து என்னென்னா ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் சர்ச் பண்ணி பாருங்கள். ஃபைன், அண்ட் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது சஜஷன் இருந்தனாலும் லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். லேர்ன் ஆட்டோமேஷன் ஆன்லைனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சியர்ஸ், தேங்க்ஸ்.